விருப்படி உன் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்றேன். இதுக்கு மேல நீ என் மூஞ்சிலே முழிக்காத, என்கிட்ட பேசவும் பேசாத. என்ன என்ன வேணாலும் செய்யுங்க, என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் முத்து மாமாவை உங்களால எதுவும் பண்ண முடியாது. கலை, நீ இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்ல. இந்த வக்கீல் சார் ஏன் வந்து முத்து மாமா கிட்ட இப்படி பேசினாருன்னு தெரியவே இல்ல. ஆனா நீ இப்படி மாறி போயிட்டேன்னு நினைக்கும் போது என்னால தாங்கவே முடியல. இவ யாரும் இல்லாத அண்ணாத இவளுக்கு உதவி என்ன செய்ய போறோம்னு தானே இப்படி செஞ்ச. என்ன நடந்தாலும் என்கிட்ட பாசமா பேசுற முத்து மாமா இனிமே என் முகத்திலே முழிக்காதுன்னு போயிட்டாரு. அன்னைக்கு அந்த கிணத்துல விழுந்தப்பவே நானும் சேர்த்து தொலைஞ்சிருக்கணும். இப்ப பழிச்சு வந்து தினமும் உயிரோட சேர்த்துட்டு இருக்க. அம்மா பாத்தி, அம்மா உன் வெண்ணில அவ பாத்தி, அம்மா எல்லாரும் எப்படி நடத்துறாங்கன்னு பாருமா. நீ மட்டும் உயிரோட இருந்து கவலைய விடுன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் எதை பார்த்தும் பயந்திருக்க மாட்டேன். இப்ப எனக்கு பயமா இருக்குமா, யார நம்புறது நம்பாம இருக்கிறதுன்னு எனக்கு எதுவுமே புரியலம்மா. என்ன சீக்கிரமே உன் கூட கூப்பிட்டுக்கோமா. என்னடி கட்டின புருஷனை விட அந்த வெண்ணில உனக்கு முக்கியமா போயிட்டாளா? மரியாதையா அம்மா கால விழுந்து மன்னிப்பு. என்னடி பாக்குற, உனக்கு அத்தனை நெஞ்செழுத்தமா? உன்னை பாவம்னு மருமகளா ஏத்துக்கிட்டது என்னோட பெருந்தன்மை. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சும்மாவா இருந்தாங்க? எப்படா சொத்து வருன்னு நாக்கு தொங்க போட்டுட்டு அலையில? அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இதோ பார், தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என் மருமகளா போயிட்ட. சொத்து மருதுக்கு வந்ததுன்னா ஏய் அது உனக்கும் சேர்த்துதான? ஆனா நீ என்னையும் உன் புருஷனையும் காட்டி கொடுக்க வக்கீல் வீட்டுக்கு அந்த அநாத நாய கூட்டிட்டு போய் திட்டம் போடுற. எங்களுக்கு எதிராக திட்டம் போட்டு வேலை செஞ்சு நீ இந்த வீட்டுல நல்லா வாழ்ந்துட முடியுமா? வெண்ணிலா என்ன பண்ணாலும் அவளுக்கு ஒண்ணுனா முத்தரசன் கண்டிப்பா கேள்வி கேட்பான். ஆனா உன்னை கொன்னு புதைச்சா கூட உன் வீட்டு ஆளுங்களால என்னை எதுவும் செய்ய முடியாது, தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அத கொடுத்துட்டா போதும், வாழ ஆட்டிக்கிட்டு நன்றியோட இருப்பாங்க. இத்தனையும் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை வீட்டுல வச்சுக்கிறது பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற மாதிரி. மாட்டி விட்டேன், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இனிமே வெண்ணிலாவுக்கு ஆதரவா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நம்ப
நம்புங்க அத்த. ராணி அத கொடு. ஸ்வேதா நீயும் வாயால நம்ம கலைக்கு படிச்சு காட்டு. ஓகே. திருமண முறிவு ஒப்பந்த பத்திரம். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி வட்டம் படூர் கிராமம் நம்பர் 25 மூகாம்பிகை நகரில் வசிக்கும் செல்வரத்தினத்தின் பேத்தியும் ராஜதுரையின் மகளுமான கலை என்கிற கலையரசி, துலுக்கானத்தம்மன் கோயில் தெருவில் வசிக்கும் தணிகாசலத்தின் இரண்டாவது மகனான மருது ஆகிய இருவரும் சம்மதித்து எழுதி கொண்ட திருமண முறிவு ஒப்பந்த பத்திரம் என்னவென்றால், இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக இனிமேல் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை இருப்பதால் அவரவர் வாழ்க்கையை அவரவர் விருப்பம் போல் அமைத்துக் கொள்வது என்றும், ஒருவர் மற்றவர் வாழ்க்கையில் தலையிடுவது இல்லை என்றும் முடிவு செய்து முழு மனதுடன் உறுதி செய்து கொண்டோம். அதன்படி என் சொந்த காரணங்களுக்காக என் முழு சுயநினைவோடு யாருடைய வற்புறுத்தலும் இன்றி கலையரசி ஆகிய நான் எழுதித்தரும் திருமண முறிவு ஒப்பந்த பத்திரம் இதுவே. இதுல கையெழுத்து போட்டா மட்டும்தான் இனிமே நீங்க இருக்க முடியும். இன்னைக்கு கையெழுத்து போட்டு இங்க இருந்துட்டு வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணினேன்னு வெய். இந்த விவாகரத்து பத்திரம் உடனே போக வேண்டிய இடத்துக்கு போகும். என் புள்ள நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுவான். என்ன மருது? இனிமே இந்த வீட்டுல வெண்ணிலாவுக்கு என்ன நடந்தாலும் அதனை கண்டுக்கவே கூடாது, எந்த உதவியும் செய்யக்கூடாது. புரியுதா? இதுக்கு சம்மதம்னா இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு வீட்டுல இரு, இல்லனா இப்பவே கிளம்பிடு. என்ன சொல்ற? இவங்க சொல்றத பார்த்தா வெண்ணிலாவுக்கு என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. இதுல கையெழுத்து போட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது இருந்தாதான் வெண்ணிலாவுக்கு நம்மளால உதவ முடியும். என்ன யோசிக்கிற? கையெழுத்து போடுறது அது சரி. மருது அவ மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கட்டும். என்ன ஸ்வேதா, இன்னைக்கும் பூஜை நடக்கலையேன்னு ஏதாவது வருத்தப்படுறியா? இல்ல அத்தா, அந்த பூஜை தவறுனாலும் மாமா வெண்ணிலாவுக்கு நடத்தின பூஜைய பார்த்து எனக்கு முழு திருப்தி. இனிமே அவ மூச்சு காத்து கூட முத்தரசு மாமா மேல படாது. தப்பு செய்யறவங்களை தட்டி கேட்கணும்னு முயற்சி செஞ்சது தப்பா? இப்ப நான் குற்றவாளியா உன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? முத்துமாமா இருக்கும் போது ஒரு மாதிரியும் அவர் இல்லாத போது ஒரு மாதிரியும் எல்லாரும் நடிக்கிறாங்க. அவங்கள
நம்புற மாமாவும் சேர்ந்து என்ன திட்டி இனிமே என்கிட்ட பேசாத, என் மூஞ்சிலே முழிக்காதங்கிறாரு. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த கோவில விட்டு போக மாட்டேன். கடவுளே, எப்பவுமே நானும் வெண்ணிலாவும் ஏமாந்து நிக்கிறதுதான் கதியா? அந்த வக்கீல் அவ்வளவு நல்ல ஒரு மாதிரி பேசிட்டு இப்படி பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லை. இப்ப வெண்ணிலா நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டு தான் மனசு நொந்து வீட்டை விட்டு வெளியேறி போயிட்டா. குழந்தை மாதிரி மனசு இருக்கிற அவளுக்கு ஒண்ணு வீச துடிக்கிற பாவைங்களுக்கு தான் திரும்ப திரும்ப எல்லாம் நல்லது நடக்குது. சாமின்னு ஒண்ணு இது எல்லாம் பாத்துக்கிட்டு ஏதோ சும்மா இருக்கும். எப்ப வெண்ணிலா இந்த நரகத்துல இருந்து மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வா? ஸ்வேதா மாதிரி ஒரு தப்பான பொண்ணு குடும்பத்துக்குள்ள கொண்டு வர நினைக்கிற நீலாம்பரி எல்லாம் மனுஷ ஜென்மமா? இன்னைக்கு மட்டும் அந்த வக்கீல் மாத்தி பேசாம இருந்திருந்தா அந்த பாவிங்க நிலைமையே தலைகீழும் மாறி இருக்கும். அப்புறம் அவர் ஏன் இப்படி பேசினாருன்னு அவரை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். இத்தனை நாள் நாம் அப்பாவின்னு நினைச்ச வெண்ணிலா ஓவர் நைட்ல அடங்க அப்பிடாரியா மாறி வக்கீல் வீடு வரைக்கும் போவான்னு நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பா கலை கொடுத்த சப்போர்ட் தான் இதுக்கு காரணம். ஆமா, என்ன வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு வக்கீல் வீட்டுக்கு போற அளவுக்கெல்லாம் மூளை கிடையாது. வெண்ணிலாவோட மூளையாவே கலை செயல்படுறது இதன் மூலமா வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அந்த மூளையத்தான் உங்க புத்திசாலித்தனத்தால முடக்கி மூளையில உட்கார வச்சிட்டீங்களே. என்னதான் நாம சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டாலும் கால சுத்தின பாம்பு மாதிரி அவ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கடிக்காம விட மாட்டான். அவ விஷயத்துல இனிமே ரொம்ப உஷாரா இருக்கணும். மருது, அவ வாழை ஒட்ட நறுக்கி வைக்கிறது இனிமே உங்க கையில தான் இருக்கு. கவலைப்படாத ஸ்வேதா, நான் பாத்துக்கிறேன். சொல்லு செல்வி, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? கலை உங்க பக்கத்துல இருக்காங்களா? ஏன், என்ன விஷயம்? அவங்க பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு. என்னதான் நான் தங்க தங்கமா தாங்கி அவங்கள பாத்துக்கிட்டாலும் ஆகாதவன் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. கலை கூட இருந்தா அவங்கள நல்லா பாத்துப்பாங்கன்னு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. கொஞ்சம் கலைய அனுப்பி வைக்க முடியுமா? தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா அண்ணன் வரும்போது கலை வீட்டுல இல்லாம இருக்கிறது தான் ஒரு வகையில நல்லது. ஹலோ, லைன்ல தான் இருக்கேன். நான் கலைகிட்ட உடனே சொல்லி அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. கலை, கலை எங்க போயிட்டா? செல்வி ஃபோன் பண்ணா, உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? நீ உடனே வரணுமா? நான் என்ன கொண்டாந்து விடவா? ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு வழி தெரியும், நானே போய்க்கிறேன். ஐயோ, செல்விக்கு ஃபோன் பண்ணாம போயிட்டுமே. ரொம்ப தேங்க்ஸ் செல்வி, நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். நீ பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஹே, என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு பிரச்சனைங்கிறது பழகி போன விஷயம் தானே. பிரச்சனை இல்லாம இருந்தாதான் நீ கேள்வி கேட்கணும். அதுவும் நான் இருக்க இடத்துல பிரச்சனைக்கா பஞ்சம். மாத்தி மாத்தி ஏதாவது வந்துகிட்டேதான் இருக்கு. என்ன கலை,
என்ன விஷயம்னு சொல்லு ஃபர்ஸ்ட். செல்வி, போன்ல இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நான் நேர்ல வரப்ப விஷயத்தை விவரமா சொல்றேன். வேற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அதனால வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். செல்வி, ரொம்ப தேங்க்ஸ் செல்வி, இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன். வெண்ணிலா வேற எங்க போயிருப்பான்னு ஒண்ணுமே புரியலையே. முதல்ல வக்கீல போய் பார்த்தாகணும். வக்கீல் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் வெண்ணிலாவை போய் பாக்குறதுலயே ஒரு அர்த்தம் இருக்கும். அதான் சரியான முடிவு. வற்புறுத்தும் போது அப்புறம் உங்க இஷ்டம். வாங்க. எதையும் பேச வேண்டாம். வாங்க சொல்றேன். பிரபு, ரெண்டு பேரும் அங்க போய் படிங்க. ஓகே டாடி. உங்களை சந்திச்சதுக்கு அப்புறமா அப்பா உங்க வீட்டு காலையிலேயே கிளம்பி வந்திருக்காரு. உங்களை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்த மறுநிமிஷமே அவரு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நான் துரோகம் பண்ணிட்டேன். இந்த பாவம் என்ன சும்மா விடாதுன்னு அழுதுகிட்டே இருந்தாரு. என்னப்பான்னு கேட்டதுக்கு, என்னால கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு அப்பாவி பொண்ணு பாதிக்கப்பட்டுட்டா, நான் முத்தரசனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அழுதாரு. அவர் அழுகைக்கு காரணம் புரிஞ்சுக்கிட்டு நானும் மனசுக்குள்ள அமைதியா அழுதேன். அப்பா அப்படி டிஸ்டர்ப்டா இருந்தவரு திடீர்னு விழுந்து அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அவருக்கு ஏற்பட்ட பெரிய அதிர்ச்சியால மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஸ்கேன்ல தெரிய வந்துச்சு. சோ இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டரும் வீட்டுக்கே வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. யாரோ பண்ண தப்புக்கு இவரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. சார், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. சார் எங்க வீட்டுக்கு வந்தப்ப ஏன் நீலாம்பரியத்துக்கு சாதகமா பேசினாருன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுங்களா? கருணான்னு ஒருத்தர் அப்பாவை வந்து பார்த்தாரு. அப்போ யார் வேணும்? யார் சார் நீங்க? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம நடந்துக்கிறீங்க. நான் நடந்துக்கிறத விடுங்க. நீங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன உளறீங்க? யார் நீங்க? ஆமா, உங்க பையன் சுரேஷ் எங்க? என் பேர் என்ன? ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். ஏன், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஆகாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உங்க பையன் உங்க பேரங்களை எங்க தேடுனாலும் கிடைக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? அப்ப என் பேரங்க எங்க இருக்காங்க? ஏன், பாக்கெட்ல பத்திரமா இருக்காங்க. பாருங்க. உங்க பேருங்க இப்ப வரைக்கும் பத்திரமா தான் இருக்காங்க. இனிமே பத்திரமா இருக்கணுமா வேண்டாமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன சொன்னு கேக்குறேன், தயவு செஞ்சு என் பேரு எதுவும் பண்ணிடாதீங்க.
இது எப்படி உங்க கையில? ரெக்கம் முளைச்சு பறந்து வந்துருச்சு. ரொம்ப புத்திசாலி, பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல உங்களுக்கே சீனியரா இருக்காரு. அவருக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சம்பளம் கொடுக்கிற உங்களை விட்டுட்டு செலவு நோட்டு கொடுக்கிற எங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு. எங்களோட ஸ்லீப்பர் செல். இப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு என் பேரனுங்க வேணும். நாளைக்கு முத்தரச உங்களை போன் பண்ணி கூப்பிட நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி அவன் கூப்பிட்டு சித்ரா கொடுத்த டாக்குமெண்ட், கலை வெண்ணிலா கொடுத்த சித்ராவோட டைரிய பத்தி கேட்டா எனக்கு தெரியவே தெரியாது. கலையும் வெண்ணிலாவும் பார்க்க வரவே இல்லைன்னு அடிச்சு சொல்லணும். உங்க கதை மொத்தத்தையும் முத்தரச நம்புற மாதிரி சொல்லணும். அப்படி சொன்னா மறுநொடியே உங்க பேரங்க பத்திரமா திரும்பி வருவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. யோசிச்சா எனக்கு பிடிக்காது. நான் சொன்னதுமே ஓகே சொல்றவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே சொல்றேன். நீங்க சொன்னபடியே முத்தரசன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன். தயவு செஞ்சு என் பேர பிள்ளைங்களை எதுவும் பண்ணிடாதீங்க.